பெண்களுக்கும் வயசாகிட்டு நாங்கள் மற்ற வேலைக்கும் போக முடியாது. வீட்டு பெண்களை வீட்டார் வேலைக்கு போனால் அன்னைக்கு ஒரு 100 வருஷம் கூலி கிடைக்கும், எங்களுக்கு அது கூட கிடைக்காது. நாங்கள் போகிற பெட்ரோல் செலவு கடை வாங்கி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்த 7 வருஷமாக செஞ்சுருக்கிறோம். அதனால எங்களை முன்னே எடுத்துருங்க, கேங்மேனு ஒன்று கொண்டு வந்தீங்க, உள்ள எடுத்தீங்க, எடுத்து முடிச்சிட்டீங்க, இப்போ நாங்கள் வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறோம் சரிங்களா. எங்களை எடுத்துட்டு அப்புறமேட்டு இன்னும் வந்துட்டு இதுக்கு மேலே எக்ஸாம் வச்சே எடுங்க, நாங்கள் வேணாலும் சொல்ல, நாங்கள் வேலை செய்யாமலாம் வந்துட்டு எங்களுக்கு வேலையை கொடுங்கன்னா கேட்கல, நாங்களும் கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு தான் வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, கான்ட்ராக்ட் லேபர்னு கொஞ்சம் வழி நடத்தி கொண்டு போங்க, எங்களை கொண்டு போய் வேலையில் சேருங்க, அப்புறமேட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் வைங்க, படிச்சிங்களை எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அடி நிறையா விழுவுது பசங்க, கரண்டில் அடிபடுறான், எல்லாத்துலேயுமே அடிபடுறான், ஆனால் ஒரு கவனிப்பு எதுவுமே இல்லை, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல, கை ஒடிஞ்சா இல்லை, கால் ஒடிஞ்சா இல்லை, உசுறு போனால் இல்லை, யாருமே கடைசியில் வந்து அப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு ஓடி போயிடுறீங்க. எனக்கு வேலை கத்தை கொடுத்து குருவே இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்காரு. அவர் இப்போ கடைசியாக பார்த்துட்டு கார வேலை போய் செஞ்சுட்ருக்காரு. நம்மளுக்கு இந்த வேலை இவ்வளோ தான் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு கடைசியாக போய் கார வேலை செஞ்சிட்ருக்காரு. இப்போ அதே நிலைமை தான் எங்களுக்கும் நாளைக்கு நடக்குமா? இந்த வேலையை நம்பிக்கிட்டே இருக்கிறேங்க. இதேமாரி வரான் இது எல்லாத்தையும் இப்படியே தள்ளி விட்டுருந்தா நாங்கள் எங்கே போகிறோம்? யாருக்கிட்ட நான் எங்கள் குறைய சொல்கிறது? இதுக்கு அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க, அமைச்சர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து ஏடிஐ எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒரு விடியில் சீக்கிரம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க. நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோங்கிறீங்க. இது ஏற்கனவே 30,000-40,000 பேர் நாங்கள் இருக்கிறோம் ஃபீல்டில், எல்லா வேலையும் தெரியும். திடீர்னு போய் நீ எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னா, ஏன்னா அதை டச் எல்லாம் விட்டு போச்சு. அப்போ ஏதாவது ஸ்கூல் போனோம், ஆனால் இப்போ விட்டு போச்சு. இப்போ போய் திடீர்னு நீ எக்ஸாம் தான் எழுதணும், உனக்கு வந்து நான் எக்ஸாம் வச்சு தான் வேலை எடுப்பேன் அப்படின்னா நான் என்னன்னு எழுத முடியும்? எங்களுக்கு ஃபீல்டு வேலை எல்லாமே தெரியும், கம்பையார் தெரியும், குழியெடுக்க தெரியும், எல்லா வேலையும் தெரியும். ஆனால் எங்களுக்கு ஏதோ அடையாளம் கண்டு அட்லீஸ்ட் எங்களை பர்மனன்ட் பண்ணலாம் கூட, இப்போதைக்கு அடையாளம் கண்டு ஒரு 350 சம்பளம் கொடுன்னு இந்த அரசை வலியுறுத்தி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கும் ஒரு விடியில் கொண்டு வாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஐயாவுக்கு கேட்டுக்கிறோம். சிறந்த ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது ஒரு ஆஃபீஸில். கான்ட்ராக்ட் லேபர்ன்ற ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு நம்ம அரசிஞ்சிட்ருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் போராடுறோம். தமிழ்நாட்டிலே இப்போ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு இது இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நாங்கள் இணைஞ்சிருக்கோம். இதை போல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும் இணைஞ்சு போராடி நம்ம வெற்றி காணணும். தமிழ்நாடு மின்சார வாரிய கேட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள், நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒப்பந்த தொழிலாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை, எல்லாமே மறைக்கப்பட்டிருக்குது, எங்களை கைவிடப்பட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எங்களை ஒரு கேட்டு ஒப்பந்த தொழிலாளர் அடையாளம் கண்டு தினக்கூலியாக 380 வழங்கணும்னு வேண்டிக்கிறோம். பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது தான் எங்களுக்கு முதல் கோரிக்கை. முடியாத பட்சத்தில் ₹380 வழங்கி எங்களை ஒப்பந்த தொழிலாளராக அடையாளம் கண்டு ஒவ்வொரு தமிழ்நாடு முழுசாக இருக்கிற மின்சார வாரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸையும் கணக்கெடுத்து எங்களை பணி நிரந்தரமோ அல்லது 380 ரூபா தினக்கூலியோ வழங்கி எங்களை அடையாளம் கண்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி செய்யுமாறு தமிழக முதல்வர்கள் அவர்களையும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களையும் மிகவும் தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.